வருகிறான், அடிமைப்படுத்துவதற்காக வருகிறான். அந்த சமயத்திலேயே, அந்த சமயத்திலேயே 16ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில், ஆனால் வரலாற்றில் இது பேசப்படுவதில்லை. ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பத்துவா எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு கூட கேரளத்தில் இருந்து வந்த உலமாக்களிடம் அந்த பத்துவா பேசப்படுவதில்லை. அவர்கள் பத்துவா கொடுத்தார்கள், போர்த்துகீசியர்கள் வந்து இறங்கியவுடன் அவர்களை நடவடிக்கைகளை பார்த்தார்கள். இவன் வியாபாரத்திற்கு வரவில்லை, கொள்ளையடிக்க வந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொன்னான். ஆனால் உண்மையிலேயே அவன்தான் பெரிய பைத்தியம். அல்லாஹ் கடலை பிளந்தான், தண்ணீர் பிளக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் கடலில் இறந்து தண்ணீரில் இறங்கி நடக்கிறார்கள். ஆனால் முட்டா பைத்தியக்காரனுக்கு அறிவில்லையே, அவர்களுக்கு பிளந்த கடல் எனக்கு பிளக்குமா, நான் அதிலே சென்றால் எனக்கு பாதுகாப்பு கிடைக்குமா என்பதை சிந்திக்கவே இல்லை. அறிவு அந்த சமயத்தில் வேலையே செய்யவில்லை. தண்ணீரில் இறங்கினான், அழிந்து போனான். எந்த அல்லாவை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருந்தாரா தன்னுடைய காலம் முழுக்க, அந்த அல்லாவை சொல்லிக் கொண்டுதான் செத்தான். பெற்றுத் தர வேண்டும் என்பதற்காகவும் நபிமார்களை அனுப்புகிறான். எத்தனை அடிமைத்தனங்கள் இருக்கிறதோ அத்தனை அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்க வேண்டும். மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அநியாயக்காரர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, மக்களுடைய தேவையில்லாத சலங்கு சம்பிரதாயங்கள் என்ற அடிமைத்தனத்திலிருந்து எத்தனை வகையான அடிமைத்தனம் இருக்கிறதோ, அவர்களுடைய மனோவிச்சைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், அவர்களுடைய அறிவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், அவர்களுடைய காசு பணத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிக்க வேண்டும். ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஆட்சியாளன், கொடூரக்காரன் ஃபிரௌன் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஃபிரௌனுக்கு நீங்கள் ஹிதாயத் கொடுப்பதற்காக அவனை அல்லாஹின் பக்கம் அழையுங்கள் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் பல இடங்களில் அல்லாஹ் எப்படி சொல்லுவான், நீங்கள் செல்லுங்கள், இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுங்கள் என்று. பாத்தியா ஃபிரௌன ஃபகூலா இன்னா ரசூல ரப்பில் ஆலமீன், நீங்கள் ஃபிரௌனிடத்தில் போய் சொல்லுங்கள், நாங்கள் ரப்பில் ஆலமீனுடைய ரசூலாக இருக்கிறோம். அந் அரசில் மானா பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களை எங்களோடு அனுப்பி வையுங்கள், அவர்களுக்கு விடுதலை கொடு. நீ அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாய், அவர்களுக்கு நீ விடுதலை கொடுக்க வேண்டும். வஜாஹும் ரசூலுன் கரீம் அன் அத்து இலைய இபாதல்லாஹ், ரசூலை கரீம் வந்தார், மரியாதைக்குரிய தூதுவர் அவர்களிடத்திலே வந்தார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள், அத்து இலைய இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமைகளை என்னிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். உலகத்திலே வாழக்கூடியவர்கள் அத்துணை பேரும் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பவர்கள், உனக்கு அடிமையானவர்கள் அல்ல. நீ அவர்களை ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தக்கூடிய அதிகாரமும் தகுதியும் உனக்கு இல்லை. அன் அத்து இலைய இபாதல்லாஹ் இன்னிருக்கும் ரசூலுன் அமீன், அங்கேயும் அதைத்தான் சொன்னார்கள், நான் ஒரு இறை தூதன், நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல், நான் விடுதலை வாங்கி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். ஃபிரௌனிடத்திலே சொன்னார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஃபிரௌன் ஒரு சமயத்தில் என்ன சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது அலம் நுரப்பிக்க பீனா வலிதன் ஓலபிஸ்தினி, அலம் நுரப்பிக்க பீனா வலிதன், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த சில ஞாபத்துகளை, சில உதவிகளை சொல்லி காட்டினான். எங்களிடத்திலே நீ வளரவில்லையா? ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அரண்மனையில் தான் வளர்ந்தார்கள். அங்கு வைத்துத்தான் அவர்களுக்கு பால் குடிப்பாட்டப்பட்டார்கள். ஃபிரௌனுடைய அரண்மனையில் வளர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டான், இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய வீரா வேஷமாக பேசுகிறீர்களே, அலம் நுரப்பிக்க பீனா வலியுடன், சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நாங்கள் தான் உங்களை வளர்த்தோம், உங்களை வளர்த்து ஆராய்ச்சியது யார், அதற்கு பிறகு நீங்கள் ஒரு கொலை செய்து விட்டு ஓடி சென்று விட்டீர்கள், உங்களை நாங்கள் வளர்க்கவில்லையா, உங்களை எங்களுடைய அரண்மனையில் தங்க வைக்கவில்லையா, உங்களுக்கு இடம் கொடுக்கவில்லையா, உணவளிக்கவில்லையா, இது போன்ற எல்லா ஞாபகங்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டினான் ஃபிரௌன். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா, பல பதில், அதிலே ஒரு பதில் இப்படி சொன்னார்கள், அது ஒரு ஞாமத், நீ எனக்கு எடுத்து சொல்கிறாய், நீ எனக்கு உபகாரம் செய்தாய், ஆனால் அன் அப்பத்த பனி இஸ்ராயல், எனக்கு ஒரு ஆளுக்கு செய்கிற உபகாரத்தை நீ சொல்லி காட்டுகிறாயே, இது எந்த வகையிலும் நியாயமில்லை. அன் அப்பத்த பனி இஸ்ராயல், இஸ்ரவேலர்களை நீ அடிமைப்படுத்தி வைத்திருந்தாய், அதற்கு எதிராக எனக்கு உதவி செய்து என்ன பயன், ஏதோ ஒரு நபருக்கு உதவி செய்து விட்டு, ஏதோ ஒரு நபருக்கு கண்ணியம் கொடுத்து விட்டு என்னுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும். அன் அப்பத்த பனி இஸ்ரவேல்,
இஸ்ரவேலர்களை அனுப்பிப்படுத்தி வைத்திருந்தாய் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதையும் ஒரு முக்கிய நோக்கமாக எடுத்துச் சொல்வான். எனவே அடிமைத்தனம் என்பது எந்த காலத்திலும் ஏற்புடையதல்ல. இந்திய ஆங்கிலேயருடைய காலத்தில் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுதும் கூட அதற்காக எப்பொழுது அரசாங்கம் பலகீனமாகி போனதோ ஆங்கிலேயரிடம் அரசாங்கம் தோற்று போனதோ அப்பொழுது உலமாக்கள் பத்துவா கொடுத்தார்கள். வடநாட்டிலிருந்து ஒரு பத்துவா வந்தது, தென்னாட்டிலிருந்து ஒரு பத்துவா வந்தது. அரசாங்கம் பலகீனப்பட்டு போய்விட்டது. இப்பொழுது ஆங்கிலேயனுடைய கொடுமை தாங்க முடியவில்லை. ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு பத்துவா கொடுத்தார்கள். இந்த நாட்டில் ஆங்கிலேயனுடைய கொடுமையை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்று பத்துவா கொடுத்தார்கள். ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா டெல்லியில் இருந்து பத்துவா கொடுத்தார்கள். ஆனால் இது ஏறத்தாழ 19ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் என்று சொல்ல வேண்டும். 1806 பிறகு கொடுக்கப்பட்ட பத்துவா. ஆனால் அதற்கும் முன்பாக, அதற்கு 200 வருடங்களுக்கு முன்பாக 1600 வாக்கிலே தென்னாட்டிலே கேரளத்திலிருந்து ஒரு பத்துவா வந்தது. ஏனென்றால் போர்ச்சுகீசியர்கள் ஆரம்பமாக வந்து இறங்கியது இங்குதான். மலபாருக்கு வந்தார்கள், கேரளத்திலே மலபாரில் வந்து இறங்கினார்கள். அவர்கள் வந்த நோக்கம் வெளிப்படையாக தங்களுடைய வியாபாரத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் உலமாக்கள் அதை புரிந்து கொண்டார்கள், இவன் வியாபாரத்திற்காக வரவில்லை, மக்களை கொடுமைப்படுத்துவதற்காக வருகிறான், அடிமைப்படுத்துவதற்காக வருகிறான். அந்த சமயத்திலேயே 16ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில், ஆனால் வரலாற்றில் இது பேசப்படுவதில்லை. ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பத்துவா எந்த அளவுக்கு பேசப்பட்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கூட கேரளத்தில் இருந்து வந்த உலமாக்களிடம் அந்த பத்துவா பேசப்படுவதில்லை. அவர்கள் பத்துவா கொடுத்தார்கள், போர்ச்சுகீசியர்கள் வந்து இறங்கியவுடன் அவர்களை நடவடிக்கைகளை பார்த்தார்கள். இவன் வியாபாரத்திற்கு வரவில்லை, கொள்ளையடிக்க வந்திருக்கிறான், தன்னுடைய மதத்தை பரப்ப வந்திருக்கிறான், கொடுமை இணைப்பதற்கு வந்திருக்கிறான். ஷேக் ஜெயினுத்தீன் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு பத்துவாவை கொடுத்தார்கள். இவனுக்கு எதிராக போராடுவது ஃபர்து அயின் என்று சொன்னார்கள். இவனுக்கு எதிராக போராடுவது ஃபர்து அயின், கட்டாய கடமை. ஒரு பையன் மகன் தந்தையிடம் அனுமதி கேட்க வேண்டிய தேவையில்லை இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு. போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக போராடுவதற்கு பெண்கள் தகுதியாக இருந்தால் அந்த பெண்கள் கணவனுடைய அனுமதியை வாங்க வேண்டிய கட்டாயமும் இல்லை. எப்படி சொல்வதற்கு கணவனுடைய அனுமதி தேவையில்லையோ, ரமதானுடைய நோன்புக்கு கணவனுடைய அனுமதி தேவையில்லையோ, அதே போன்று போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து போராடுவதற்கும் கணவனுடைய அனுமதி தேவையில்லை என்று பத்துவா கொடுத்தார்கள் ஷேக் ஜெயினுத்தீன் ரஹிமஹுல்லா அவர்கள். இது 16ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்ட பத்துவா. அவர்களுடைய பேரர், அவருடைய பெயரும் ஜெயினுத்தீன் தான். அவர்கள் ஒரு நூலை எழுதினார்கள். ஒரு நூல் எல்லோருக்கும் அறிமுகமானது மதரசாக்களிலே. தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய எல்லா மதரசாக்களிலும் ஒரு சட்ட நூல் போதிக்கப்படுகிறது, பத்தகல் மொயின். அதனுடைய முசன்னிப் ஆசிரியர் ஷேக் ஜெயினுத்தீன் அவர்கள். அவர்கள் இன்னொரு நூலையும் எழுதினார்கள், சஃபத்துல் முஜாஹிதீன் என்கிற நூலையும் எழுதினார்கள். போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட முதல் நூல் என்ற பெருமையை பெறுகிறது அந்த நூல். பல பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்தியாவினுடைய பாஷையில் மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக பல பாஷையில் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்படி மக்களுக்கு மத்தியில் அவர்கள் ஆங்கிலேயனுக்கு எதிராக போராட வேண்டிய அவசியத்தை தூண்டினார்கள். அதன் மூலமாக என்ன நடந்தது? வடநாட்டில் இருந்து வந்த பத்துவா அதற்கு முன்னாலேயே 200 வருடங்களுக்கு முன்பாலேயே தென்னாட்டில் இருந்து பத்துவா கொடுக்கப்பட்ட பத்துவாக்கள் எல்லோரையுமாக, எல்லோரும் சேர்ந்துமாக அவனுக்கு எதிராக போராட தூண்டியது. முஸ்லிம்களுடைய பெரும் பங்கு இருக்கிறது. சுதந்திர வரலாற்றிலே பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் எழுதலாம், எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் அரசு ஆவணக்கிடங்கில் முடங்கி கிடக்கிறது, பகிரங்கமாக பேசப்படுவதில்லை. புத்தகங்களில், பாட புத்தகங்களில் பேசப்படுவதில்லை, மக்களுக்கு மத்தியில் பேசப்படுவதில்லை, பரவலாக சொல்லப்படுவதில்லை. கட்ட பொம்மனை பற்றி பேசப்படுகிறது, வாவுசியை பற்றி பேசப்படுகிறது. ஆனால் ஏராளமான முஸ்லிம்கள் தூக்கில் தொங்க விடப்பட்டார்கள், தமிழகத்திலும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சரி. ஆனால் அதுவெல்லாம் பேசப்படுவதில்லை. இப்பொழுது கூட தமிழக அரசு ஒரு கல்வி குழுவை அமைத்து ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. முஸ்லிம்கள் யார் போராடினார்கள், யார் அந்த வரலாற்றை எங்களுக்கு கொடுத்தனுப்புங்கள் என்ற கல்வி குழுவின் மூலமாக, அந்த சபையின் மூலமாக ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால்,
உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது மட்டுமல்ல, வரவேற்க வேண்டியது மட்டுமல்ல, அதற்காக நாம் முயற்சித்து நம்முடைய முஸ்லிம் வீரர்களுடைய தியாகத்தினுடைய வரலாற்றை அவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது நம்முடைய கட்டாய கடமையும் கூட, அதை செய்ய வேண்டிய கடமையும் கூட. இதுவரையிலும் அதை பலரும் செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், முஸ்லிம்களுடைய அந்த சுதந்திர வரலாறு பரவலாக பேசப்படாவிட்டாலும் கூட எதிரியே ஒப்புக்கொண்டிருக்கிறான். எதிரி ஆங்கிலேயன் பல நூல்களிலே இந்தியாவில் அவன் எதிர்கொண்டவர்கள் முக்கியமான எதிரியாக முஸ்லீம்களை காட்டுகிறான். 1857 ஆண்டு சிப்பாய் கழகம் நடந்தது. சிப்பாய் கழகம் நடந்தது, அது சிப்பாய் கழகம் அல்ல, அது ஒரு சுதந்திர போர். 1857 ஆண்டு அந்த போரின் மூலமாக முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, நாட்டினுடைய யாரெல்லாம் அதில் கலந்து கொண்டார்களோ அனைத்து சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது, பல உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டது. 1857 ஆண்டு நடந்த சிப்பாய் கழகம் என்று சொல்லப்படுகிற முதலாவது சுதந்திர போர், அந்த போரை பற்றி, அந்த கழகத்தை பற்றி அவன் வைக்கிற பேர் ஹென்றி மேட் என்கிற ஆங்கில எழுத்தாளன் எழுதுகிறான். அந்த கழகத்தை பற்றி எழுதுகிறான், இது சிப்பாய்களின் மூலமாக தோன்றியது, ஆனால் உண்மையிலேயே பின்னர் தெரிந்தது இது சிப்பாய் கழகம் அல்ல, இது ஒரு இஸ்லாமிய கழகம், இது ஒரு முஸ்லிம்களுடைய கழகம். இட் வாஸ் ஆன் இஸ்லாமிக் ரிவால்ட். அவன் எழுதுகிறான், இது ஒரு இஸ்லாமிய கழகம், இஸ்லாமிய கிளர்ச்சி என்று. அவன் ஆங்கிலேயன் அப்படி எழுதுகிறான் என்று சொன்னால் அவன் ஒப்புக்கொள்கிறான். முஸ்லிம்கள் அவன் தாங்க முடியவில்லை முஸ்லிம்களுடைய எதிர்ப்பை. அப்படிப்பட்ட ஒரு பெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் இன்று சுதந்திர இந்தியாவில் 75வது சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட சமயத்திலும் கூட நமக்கே முஸ்லிம்களுக்கே கூட அந்த வரலாறு அந்த அளவுக்கு தெரியாது. தங்களுடைய சரித்திரத்தை அறியாதவர்கள் தங்களுடைய முன்னேற்ற பாதையை ஒரு காலம் எட்டி பிடிக்க முடியாது. நம்முடைய சமுதாயம் எப்படி போராடியது, எப்படி நடந்து கொண்டார்கள், அதை பெருமைக்காக அல்ல, ஆனால் இந்த நாட்டில் அவர்கள் ஒரு அங்கத்தினர்கள் என்பது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருப்பதற்கு மிக தகுதியானவர்கள் என்பதை காட்டுவதற்கு மிகப்பெரிய வரலாறு அது. இந்த நாட்டில் உரிமை கோருவதற்கு அவர்களுக்கு மகத்தான உரிமை இருக்கிறது, முழு முதல் உரிமை இருக்கிறது. ஏனென்றால் நாட்டினுடைய பல பாகங்களில் முஸ்லிம்களுடைய இரத்தம் சிந்தி கிடக்கிறது சுதந்திரத்திற்காக போராடிய சமயத்தில். அப்படிப்பட்ட ஒரு பெரும் வரலாறு இருக்கிறது. நாம் அதை படிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அதை பரவலாக்கவும் வேண்டும், அது எல்லோருக்குமாக அது போய் சேர வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் முஸ்லிம்களை ஏதோ இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கக்கூடிய இந்த சமயத்தில் இது பரவலாக்கப்பட வேண்டும், இது பகிரப்பட வேண்டும், எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும், அத்துணை சமூகத்திற்கும் தெரிய வேண்டும். இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய உரிமையும் பங்கும் இருக்கிறது, அந்த சுதந்திர போராட்ட அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை உணர செய்வது முஸ்லிம்களில் அறிந்தவர்களுடைய படித்தவர்களுடைய கட்டாய கடமை. அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், அநியாயக்காரனை எதிர்த்துத்தான் வந்தார்கள். பிரவுனுக்கு எதிராக, பிரவுனுக்கு எதிராக இஸ்ரவேலர்களை அனுப்பி வை என்று சொன்னார்கள். நீண்ட பெரிய போராட்டத்திற்கு பிறகு அல்லாஹ் அந்த போராட்டத்தில் வெற்றியை கொடுத்தான், அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான், பிறவனுக்கு அழிவை கொடுத்தான். பிறவனுக்கு அழிவை கொடுத்தாலும் இப்படி எப்படியான அழிவல்ல, அது சாதாரணமான அழிவல்ல. வரலாறு சொல்லுவது, குர்ஆன் சொல்லுகிறது, அவன் எப்படி அழிந்து போனான் ஒரு வார்த்தையில் சொல்லி முடித்து விடலாம், தண்ணீரில் மூழ்கி அழிந்தான் என்று. ஆனால் அவனுடைய அழிவு இவ்வளவு கேவலமானது. உலகத்திலே யாரெல்லாம் அநியாயக்காரர்கள் தங்களுடைய எதேச்சதிகாரத்தை கொண்டு கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அத்துணை பேருக்கும் மிகப்பெரிய படிப்பினை அந்த அழிவு, கேவலமான அழிவு. ஏனென்றால் ஹத்தா இதா அஜரக்குல் கரக்கு கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ரவீல். எப்பொழுது தண்ணீரிலே மூழ்கினானோ அப்பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இஸ்ரவேலர்கள் எந்த அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அந்த அல்லாவை கொண்டு நானும் ஈமான் கொண்டு விட்டேன் என்று மூழ்கிக் கொண்டு உயிர் போகக்கூடிய சமயத்தில் அவன் சொன்ன வார்த்தை சொல்லிக் கொண்டிருந்தான். ஒரு காலத்திலே வஹாதிகள் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த ஆறுகள் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அந்த தண்ணீரில் மூழ்கித்தான் அழிந்தான் அவன். காலமெல்லாம் அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே தரிசனம் செய்தான். உமர் ரப்புக்குமா யா மூசா, உங்க ரப்பு யாரு மூசா, நான் தான் ரப்பு, நீங்க எந்த ரப்ப பத்தி சொல்றீங்க, உங்க ரப்பு யாரு சொன்னாங்க.
படைப்பையும் படைத்து அதற்கான வழியை காட்டியவன். அழகாக அறிவுபூர்வமாக பதில் சொன்னார்கள். ஒரு நேரத்தில் இப்படி கேட்டால் உமா ரப்புல் ஆலமீன், ஏதோ ரப்புல் ஆலமீன் ஒரு ஆள் சொல்லிட்டு அந்த ரப்புல் ஆலமீன் தான் என்ன? உமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் தர்க்கம் செய்தான். தன்னுடைய காலமெல்லாம் மூசா அலைஹி ஸலாத்திலே அல்லாஹ்வை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருந்தான். நான் தான் ரப்பு, உமா ரப்புல் ஆலமீன். மூசா அலைஹி ஸலாம் அதுக்கும் பதில் சொன்னாங்க, ரப்பு ஸமாவாத்தி வல் அர்லி வமா பைனஹுமா இன் குன்தும் முஃமினீன், மூஃமினீன். என்னுடைய ரப்பு யார்? இந்த வான பூமியை படைத்த அந்த சராசரத்திற்கு ரப்பு தான் என்னுடைய ரப்பு. சொன்னா பிரவுன் காலடிமன் ஹவுலகு அலா தஸ்தமியும் கேட்டுக்கிட்டீங்களா? என்னமோ உளறுறாரு மூசா. சொன்னாங்க மூசா அலை இஸ்லாம், ரப்புக்கும் ரப்பு ஆபாய்க்கும் அல்லவரின், உனக்கும் அவங்க ரப்பு, உங்க அப்பனுக்கும் அவங்க ரப்பு, ரப்புக்கும் ரப்பு ஆபாய்க்கும் அல்லவரின், உங்களுடைய மூதாதையர்களுக்கும் அவன் தான் ரப்பு. மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய பதிலை கேட்டு அவன் ஆடி போனான். அவன் சொன்னான், ஒரு சில இறைக்கும் லமஜினும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் பைத்தியக்காரன் சொன்னான். வேறு வழி இல்லை, பதில் சொல்ல தெரியவில்லை. அவன் ஒரு பைத்தியக்காரன், மூசா அலை இஸ்லாத்தை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொன்னான். ஆனால் உண்மையிலேயே அவன் தான் பெரிய பைத்தியம். அல்லாஹ் கடலை பிளந்தான், தண்ணீர் பிளக்கிறது. மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயம் கடலில் இறந்து தண்ணீரில் இறங்கி நடக்கிறார்கள். ஆனால் முட்டா பைத்தியக்காரனுக்கு அறிவில்லையே, அவர்களுக்கு பிளந்த கடல் எனக்கு பிளக்குமா, நான் அதிலே சென்றால் எனக்கு பாதுகாப்பு கிடைக்குமா என்பதை சிந்திக்கவே இல்லை. அறிவு அந்த சமயத்தில் வேலையே செய்யவில்லை. தண்ணீரில் இறங்கினான், அழிந்து போனான். எந்த அல்லாவை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருந்தாரா தன்னுடைய காலம் முழுக்க? அந்த அல்லாவை சொல்லிக் கொண்டுதான் செத்தான். அல்லாவை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்று யாரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ, யாரை பனு இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான், வணி இஸ்ராயில் இசைவேலர்களை அறிமுகப்படுத்தி வைத்திருந்தான். என்ன சொன்னான்? ஆமன்சு அன்னகு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், என்னுடைய அடிமைகள் எந்த அல்லாவை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த அல்லாவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று. இதைவிட கேவலம் இல்லையா? காலமெல்லாம் எந்த சமுதாயத்தை அடிமையாக்கி வைத்திருந்தாயோ அந்த அல்லாவுடைய அந்த சமுதாயத்தினுடைய அடிமையை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று சொல்கிறான். இவ்வளவு கேவலமாக அவன் அழிந்து போனான். கடைசி நேரத்தில் அவன் ஈமான் கொண்டாலும் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய காலம் அல்ல. அவன் அழிந்து போனான், கேவலமாக அழிந்து போனான். உலகத்தில் இருக்கக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு கொடுமைக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாடம், கேவலமாக அழிந்து போவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு சந்தோஷமாக இருக்காது. சாகும் பொழுது அவர்கள் சாகிறேனே என்று சொல்லிக்கொண்டே சாகுவார்கள். யாரை கேவலப்படுத்தினார்களோ அவர்களுடைய கண்ணியத்தை உள்வாங்கிக் கொண்டு சாவார்கள். இதுதான் நடந்த சரித்திரம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். யூதர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாளிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எதுக்காக நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அஞ்சல்லாஹு மூசா, முஹர்ரமுடைய 10வது நாள், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த நாளில் தான் வெற்றியை கொடுத்தான். ஃபிரௌனை அழித்தான், மூசாவுக்கு வெற்றியை கொடுத்தான். ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்ரேல் பனு இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ் சுதந்திரத்தையும் விடுதலையும் கொடுத்த நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வைத்தார்கள். நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வனஹனு அஹக்கு பிமூசா மின்கும், மூசாவை கொண்டு உங்களை விட நாங்கள் மிக தகுதியானவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளில் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்றார்கள். ஆசூராவுடைய தினத்திலே முஹர்ரம் மாதம் 10வது நாள், நமக்கு அநியாயக்காரர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்த நாள், நாம் மிக தகுதியானவர்கள், நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். அத்தோடு எதையும் சொன்னார்கள், லயின் பஸீத்து இலா இலா காபிலின் அடுத்த வருடம் நான் இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த வருஷம் வரை இருக்கவில்லை என்பது விஷயம், ஆனால் 9வது நாளையும் சேர்த்து வைக்க வேண்டும். ஏனென்றால் காலிபுல் யஹூது, நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், அவர்கள் முஹர்ரம் 10வது நாளில் மட்டும் நோன்பு நோக்கிறார்கள் என்றால் நீங்கள் 9லும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், 10லும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது, உங்களுக்கு விடுதலை கிடைத்த நாள். அந்த நாளில் நோன்பு நோற்பதை பற்றி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சியாம யௌம ஆசூரா அஹ்தசிபு அலல்லாஹ் ஐ யுகஃபிர ஸனத்தல்லதீ கபலம், ஆசூராவுடைய நாளிலே நோன்பு வைப்பது நான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை ஆதரவு வைக்கிறேன், கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பது. எனவே புக்ககாக்கள் இந்த நாட்களில் நோன்பு வைப்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். முஹர்ரம் மாதம் 10வது நாள் திங்கட்கிழமை
செவ்வாய்க்கிழமை ஆகிய இரு நாட்கள் வரக்கூடிய திங்கட்கிழமை மொஹர்ரம் 9வது நாள், செவ்வாய்க்கிழமை மொஹர்ரம் 10வது நாள் ஆகிய இந்த இரண்டு நாட்களில் நோன்பு நோன்பது சுன்னத்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்திய ஒரு நல்ல அமல். சஹாபாக்கள் அதை தங்களுடைய பிள்ளைகளையும் கூட நோன்பு வைத்து பழக்கினார்கள். அந்த தினத்திலே அப்படி முக்கியத்துவம் கொடுத்து நோன்பு நோக்கப்பட வேண்டிய நாள். சமூகத்திலே முஸ்லீம் சமுதாயத்திலே இந்த நாட்களுக்கு மிகுந்த கண்ணியமும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாளுமாக இருக்கிறது. நோன்பு வைத்து பழக வேண்டும், நோன்பு வைக்க தூண்ட வேண்டும். எல்லோரும் அந்த நாட்களில் நோன்பிருந்து அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கும் எல்லா விதமான அநியாயக்காரர்களிருந்து சுதந்திரத்தை பெறுவதற்கும் அல்லாஹு தோஃபீக் செய்தல் வானாக. வாசுரு தாவானாமின்.